हेलो स्टूडेंट्स इंदर वीडियो ला नम्मा आयनाइजेशन एनर्जी पाकला सो आयनाइजेशन एनर्जी अब डीना इट इज डिफाइंड एज द मिनिमम एनर्जी रिक्वायर्ड टू रिमूव एन इलेक्ट्रॉन फ्रॉम अ आइसोलेटेड गैसियस एटम सो और एटम ला इरुंदे और इलेक्ट्रॉन रिमूव पन्रतुक्कु एव्लो एनर्जी तेवपड़ुदो अंद एनर्जी नम्मा आयनाइजेशन एनर्जी अब डीनु सोल्रोम सो इप्पो एग्जांपलुक्कु नम्मा फॉर्म आगा प्रोटॉन इलेक्ट्रॉन अधिकमा सो m प्लस ना एव्लो एनर्जी प्रोवाइड पन्नो एनर्जी नाम आयनाइजेशन एनर्जी अब सो नाम और आटम एटा एक्सापल पाता अब लिथियम सो लिथियम अटामिक नंबर सो प्रोटॉन 3 इलेक्ट्रॉन एतने இருக்கு அப்படினா 3 இருக்கு இப்போ இந்த லித்தியம்ல இருந்து நான் ஒரு எலக்ட்ரானை வெளியில எடுக்கறேன் அப்ப இது என்னவா மாறும் ஒரு எலக்ட்ரான் வெளியில போச்சுனா இது Li+ ஆ மாறும் சோ இதுல புரோட்டான் எத்தனை இருக்க போகுது 3 இருக்க போகுது இப்போ எலக்ட்ரான் எத்தனை ஆயிடுது 2 ஆயிடுது இப்போ இந்த லித்தியம் Li+ அயானா மாறறதுக்கு நான் 620.2 கிலோ ஜூல் பர் मोल एनर्जी कुड़कर अपो इन्द 620.2 किलो जूल पर मोल अपड़ीन रदा आयनाइजेशन एनर्जी ऑफ लिथियम अपड़ीन नम्मा सोरो सो फर्स्ट इलेक्ट्रॉन ना रिमूव पन्रतकागा इवला एनर्जी कुड़तर कें अदनाला इन्द आयनाइजेशन एनर्जी ना फर्स्ट आयनाइजेशन एनर्जी अपड़ीन सोललां इप्पो अंद आयनाइजेशन एनर्जी अपड़ीन रदा आयनाइजेशन एंथाल्पी अपड़ीन नम्मा सोललां सो आयनाइजेशन एंथाल्पी नालुं आयनाइजेशन एनर्जी नालुं ओन्नु इदनोड यूनिट पाता अप्डीना द आयनाइजेशन एनर्जी ओड यूनिट वंदु किलो जूल पर मोल सो अडुत्तद नम्मा वेरिएशन ऑफ आयनाइजेशन एनर्जी अलोंग द पीरियड ग्रूपुम पाक्कणुम फर्स्ट अलोंग द पीरियड पाप्पोम सो पीरियोडिक टेबिल நாம வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகும் பொழுது அயனைசேஷன் எனர்ஜி எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்க போறோம் அயனைசேஷன் எனர்ஜி அலாங் தி பீரியட் இன்கிரீசஸ் சோ இது ஏன் இன்கிரீஸ் ஆகுது அப்படினா நம்ம ரைட்டுக்கு மூவ் ஆகும் போது அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அட்டாமிக் ரேடியை டிக்ரீசஸ் ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படினா நம்ம அட்டாமிக் ரேடியஸ் வேரியேஷன்ல பாத்துறோம் சோ இங்க ஒரு தடவை பார்த்தறலாம் सो नाम वंदु टुवर्ड्स राइट मूव आगुम बोदु ओरु एलेक्ट्रॉन अदावदु इप्पो नाम लिथियम बोरान लिथियम बेरिलियम बोरान कार्बन मूव आगुम बोदु ஒரு ஒரு எலக்ட்ரானும் n is equal to 2 லே ஆட் ஆகும் சோ எங்க வரைக்கும் அப்படினா நியான் வரைக்கும் எல்லா எலக்ட்ரான் அந்த 8 எலக்ட்ரானும் ஒரு ஒரு எலிமெண்ட் தாண்டி போகும்போது அதே n is equal to 2 லே ஆட் ஆகுது சோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் Towards the valence electrons என்ன ஆக ஆரம்பிக்குதுனா இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்குது சோ இது இன்கிரீஸ் ஆகும்போது இது அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் உள்ள புல் பண்ணுது அதனால அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது டிக்ரீஸ் சோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படினா அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் சோ அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆக ஆக நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆக ஆரம்பிக்கும் இன்கிரீஸ் ஆகும் சோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் increases so அப்படினா என்ன அர்த்தம் நியூக்ளியஸ் வந்து வாலன்ஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஸ்ட்ராங்கா பவுண்ட் பண்ணி வச்சிருக்கு அப்போ நம்ம வந்து அந்த லாஸ்ட் எலக்ட்ரான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த நியூக்ளியஸ் இந்த இடத்துல வந்து வாலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குனா n is equal to 2 ல வாலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குனா இதுக்கும் இதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ நான் இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியில எடுக்கணும் அப்படினா இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸை விட அதிகமான ஒரு எனர்ஜி நான் கொடுக்கும் பொழுது தான் இந்த எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ண முடியும் சோ அப்போ இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு நான் கொடுக்க வேண்டிய எனர்ஜி எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும் அதனால தான் நம்ம அலாங் தி பீரியட் மூவ் ஆகும் பொழுது நம்ம வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமா கொடுக்கிறோம்
சோ இதுதான் ரீசன் ஏன் வந்து அலாங் த பீரியட் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. சோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரான அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருந்து ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்தது வேரியேஷன் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி டவுன் த குரூப். சோ பீரியாடிக் டேபிள்ல மேலிருந்து கீழே வரும்பொழுது அயனைசேஷன் எனர்ஜி எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்க போறோம். சோ டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். சோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ரீசன் வந்து அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ். எப்படி அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்? இப்ப மேலிருந்து கீழே வரும்போது இப்ப லித்தியம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா லித்தியம்ல லாஸ்ட் எலக்ட்ரான் எதுல இருக்கும் அப்படின்னா என் இஸ் ஈக்குவல் டு டூல இருக்கும். அதுக்கு கீழே நம்ம வந்து சோடியம் வரும். சோடியம்ல பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் எலக்ட்ரான் எதுல இருக்க போகுது? என் இஸ் ஈக்குவல் டு த்ரீல இருக்க போகுது. பொட்டாசியம் எடுத்துக்கிறோம். ஸோ பொட்டாசியம் எடுத்தோம் அப்படின்னா என் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ல லாஸ்ட் எலக்ட்ரான் போக போகுது. ஸோ மேலிருந்து கீழே வரும்போது ஒரு ஒரு எலமெண்ட்லையும் ஒரு ஒரு எலக்ட்ரான் புது புது ஷெல்லில் ஆட் ஆகுது. அப்ப நியூக்ளியஸுக்கும் வேலன் ஷெல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் என்னாக ஆரம்பிக்குது? இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நியூக்ளியஸுக்கும் வேலன் ஷெல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னாக ஆரம்பிக்கும்? குறையும். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டிக்ரீசஸ். ஸோ அப்ப நியூக்ளியஸ் வந்து வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா பவுண்ட் பண்ணாது. ஸோ நம்ம ஒரு எலக்ட்ரானை வேலன்ஸ் ஷெல்ல இருந்து இப்போ என்எஸ் ஈக்குவல் டு த்ரீல இருந்து நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் என்எஸ் ஈக்குவல் டு டூக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜியை விட குறைவான அளவு எனர்ஜி இதுக்கு கொடுத்தாலே போதும், எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் பொட்டாசியம் அதாவது என்எஸ் ஈக்குவல் டு ஃபோர்ல இருந்து பொட்டாசியம்ல என்எஸ் ஈக்குவல் டு ஃபோர்ல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ணணும்னா இந்த சோடியமுக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜியை விட குறைவான எனர்ஜி கொடுத்தாலே இந்த எலக்ட்ரானை நான் என்ன பண்ணிடலாம்? ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இங்க குறைவா இருக்கு. சோ மேலிருந்து நம்ம கீழே வரும்போது அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். சோ ஜெனரல் ட்ரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பீரியாடிக் டேபிள் அலாங் த பீரியட் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ். டவுன் த குரூப் வரும்பொழுது டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். தேங்க்யூ.